நான் இங்க இருந்தேன்னா பரிகாரம் பண்ண முடியாது. பரிகாரம் பண்ணலன்னா அம்மாவோட உயிரை காப்பாத்த முடியாது. தயவு செஞ்சு நான் இங்கிருந்து போக ஒரு வழிய காட்டு. கடவுளே, எனக்கு தைரியத்தை கொடு, மன வலிமை கொடு, நான் இங்கிருந்து தப்பிக்கணும். ஆதி, ஆதி, நீ இருக்க இடத்தை நோக்கிதான் அந்த சிக்னலே வருது. பிரபு, அந்த சிக்னல் எங்க காட்டுதுன்னு பாரு. பார்வதியோட மொபைல் சிக்னல் இப்ப எங்க காட்டுது? எனக்கு பக்கத்துல இருக்கா இல்ல மூவ் பண்ணி போயிட்டு இருக்கா? சிக்னல் மூவ் ஆகலாதி, நீ நிக்கிற இடத்த தான் காட்டுது. கரெக்டா சொல்லு, நான் நிக்கிற இடத்துக்கு பக்கத்துலயா? ஆமா அது. இப்ப உடனே மொபைல் ஆஃப் பண்ணி ஆகணுமே. ஆஃப் பண்ணாம விட்டோம்னா சிக்னல் மூவ் ஆறத வச்சு ஃபாலோ பண்ணி வந்துருவானே. இப்ப என்ன பண்றது? ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆதி, இன்னொரு விஷயம் யோசிச்சியா? நீ பார்வதியை மட்டும் தான் தேடிக்கிட்டு இருக்க, ஆனா பார்வதி மொபைல வேற யாராவது வச்சிருக்கலாம் இல்லையா? ஆமா. சிக்னல் எங்குமே மூவ் ஆகல, அதே இடத்த தான் காட்டுது. நீ நல்லா பாரு அங்கேயே. ஆதி, சிக்னல் கட் ஆயிடுச்சு. கட் ஆயிடுச்சா? ஆனா பார்வதி மொபைல் நீ இருக்கிற இடத்துல தான் இருக்கு. சரி பிரபு, ஆன் ஆச்சுன்னா சொல்லு. சரி ஆதி, அது வரைக்கும் பார்வதி இங்க யாருக்கா தெரியுமான்னு விசாரிச்சு பாக்குறேன். ஓகே ஆதி, ஒரு ரெண்டு நிமிஷத்துல கால் பண்றேன். ஹலோ. ஆ சொல்லுங்க. கே பாத்துக்கிங்க. தெரியல சார், நான் பார்க்கல சார். போட்டோ இருக்கிற பொண்ணை பாத்துருக்கீங்களா? இல்ல தம்பி, பாக்கல. அண்ணா நீங்க? இல்ல சார், பாக்கல சார். நடந்திருக்கும் தெரியுமா? ஆமா மேடம், ஆதி என் பக்கத்துல வந்துட்டான். நல்ல வேலை அப்ப பார்த்து என் போன் ஹேங் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல
இல்லனா அவங்கிட்ட நான் மாட்டிருப்பேன் மேடம். அந்த ஆதிக்கு மேல சந்தேகம் வரலல்ல? இல்ல மேடம், வரல மேடம். இங்க பாரு, இது ரொம்ப சீரியஸான விஷயம். நீ முதல்ல வெளியில சுத்தாம இப்ப பார்வதி அடைச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு நீ உடனே போய் அவளை பத்திரமா பாத்துக்கணும். சரிங்க மேடம். இப்ப நடந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு கூட நடக்க கூடாது. அதுல அவனுக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாலும் மொத்தமா முடிச்சிருவான். அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே மேடம், இப்பே போறேன் மேடம். ஆதி, சொல்லாதி. பிரபு, இந்த ஏரியா ஃபுல்லா நிறைய பேர்ட்டு விசாரிச்சிட்டேன், யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. பார்வதியை பார்க்காம எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. சரி, இப்ப பாரு, சிக்னல் காட்டுதா இல்லையா? இல்ல ஆதி, நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். சுவிச் ஆஃப் ஆன போனு மறுபடியும் ஆன் ஆகவே இல்ல. உன்னை பார்த்துட்டு தான் பார்வதி சுவிச் ஆஃப் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். தெரியாம தான் கேக்குறேன், பார்வதி இவ்வளவு நாளா வீட்டை விட்டு வெளியே வந்து தங்குற அளவுக்கு அப்படி என்னதான பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்கும்? என்ன அது சைலண்ட் ஆயிட்ட? எனக்கும் பார்வதிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லடா. எங்க அம்மாக்கும் பார்வதிக்கும் தான் பிரச்சனை. என்னடா சொல்ற? யாரு? அவர் எங்க இருக்காரு? இப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. என்னடா? உங்க அம்மா கேட்டே தன்னோட அப்பா யாருன்னு சொல்லாத பார்வதி இனி யார் கேட்டாலும் சொல்ல மாட்டா. காரணம், இவர் தான் என் அப்பான்னு பார்வதியால சொல்ல முடியாத ஒரு ஆளாதான் இருப்பார் போல. அப்படி வச்சு பார்க்கும்போது பார்வதி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பொண்ணோ இல்ல நெருக்கமான சொந்தக்கார பொண்ணா கூட இருக்கலாம். அது பார்வதி வீட்டை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கல. உண்மையை சொல்லாம வீட்டில் இருக்க முடியாதுன்னு நினைச்சுதான் வெளியில போயிருக்காங்க. பார்வதி யாரோட பொண்ணுன்னு அகிலாமா ஏன் பார்வதியே சொல்லணும்னு எதிர்பார்க்கறாங்க? ஏன் அதி, உன்னால அதை கண்டுபிடிக்க முடியாதா? முடியும் பிரபு. அப்ப நீயே உண்மையை கண்டுபிடி. அவ என்ன கண்ணு முழிக்கல போறடா. ஏய், அது எப்படி போனா நமக்கு என்ன? நமக்கு தேவை துட்டுதான். சார்ஜ் வர இல்லையே. பெட்ரோல் போட்டு எவ்வளவு நேரமாடா? ஏய், அது வேற விஷயம், கவனிற. சொன்னா உனக்கு புரியாது. சரி, ஓ அவ அங்க இருக்கலா? சொல்றா, வந்துடா. அத மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்டா பார்வதிய நீ தேடி போக தேவையில்ல. பார்வதிய உன்னை தேடி வந்துருவா. பார்வதியோட அப்பா யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும், பார்வதியை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு நிமிஷம் லைன்ல ஏறு. அது பார்வதி மொபைல் திரும்ப ஆன் ஆயிடுச்சு, சிக்னல் காட்டுது. பார்வதி மொபைலா? எங்க காட்டுது? கரெக்டா சொல்லு. பண்ணிடலாம் பண்ணிடலாம்டா. எல்லாம் ஒரு விஷயமா, இந்த காரியத்தை கரெக்டா முடிச்சிருந்தா அப்பதான் நமக்கு காசு. மேடம்டா, அமைதியா இருங்க.
மேடம் சொல்லுங்க மேடம். அந்த பார்வதி எப்படி இருக்கா? சேஃபா இருக்காளா? ஆ மேடம், பத்திரமா தான் இருக்க மேடம். ஆனா என்ன ஆனானு எழுக்கிற, என்னாச்சு? மேடம் மேடம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை மேடம். அந்த பொண்ணுக்கு தலை தூங்கி போய் மயக்கத்துல இருக்கு, பாக்கிறதுக்கே பாவமா இருக்கு மேடம். அது வந்து மேடம் மேடம் இப்படியே விட்டா செத்துருவா மேடம். மேடம் குடிக்கிறதுக்கு தண்ணி தரலாமா? நீ ஒண்ணு பண்ணு. சொல்லுங்க மேடம். குடிக்க தண்ணி மட்டும் குடுக்க வேண்டாம். அவளோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு முகத்தை நல்லா கழுவு சொல்லிட்டு அவ தலையெல்லாம் சரியா வாரிக்கிட்டு அவளை பிரியாணி கடைக்கு கூட்டிட்டு போய் நல்ல லெக் பீஸ் பிரியாணியா சாப்பிட வச்சு கூட்டிட்டு வரியா மேடம். என்ன மேடம், முட்டாளடா நீ? அவளை ஒன்னும் நம்ம கண்காட்சிக்கு கூட்டிட்டு வரல, கடத்திட்டு வந்து கட்டி போட்டு அடைச்சு வச்சிருக்கோம். அவளை பார்த்து இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. நான்சென்ஸ் மேடம். சாரி மேடம். என்ன சாரி? அவ எவ்வளவு நேரம் வேணாலும் மயக்கத்துல இருக்கட்டும். ஓகே மேடம். அவ உயிர் மட்டும் இருந்தா போதும். சரிங்க மேடம். அத விட்டுட்டு நான் சொன்னதை தவிர வேற ஏதாவது நடந்துச்சு நீங்க செத்தீங்க. மேடம் 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 சரிங்க மேடம், செய்யற மேடம். மேடம் இனிமே நீங்க சொன்னா கூட தண்ணி கொடுக்க மாட்டேன் மேடம். கொஞ்சம் தண்ணி கொடுங்க. உனக்கு கொடுக்கணும்னு எனக்கும் ஆசைதான், நான் என்ன பண்றது? தண்ணி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதனால என்னால எதுவும் பண்ண முடியாது. நீ முன்னாடி இருந்த மாதிரியே மயக்கத்துக்கே போயிடு, அப்பதான் வேதனை பசி கஷ்டம் எதுவும் வராது. ஏன்னா உன்னை காப்பாத்த இங்க எவனும் வரமாட்டான். பார்வதி மாமா. ஏய் ஏய் வரவைக்கே எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு காலையில 7 மணிக்குள்ள உன் அப்பா யாருங்கிற உண்மைய நீ என்கிட்ட வந்து சொல்லுவ. அப்படியே நீ சொல்லலன்னு வெச்சுக்கோ பார்வதி,
இந்த வீடு எனக்கு கோவில், அம்மா எனக்கு சாமி அப்படின்னு நீ கும்பிடுற சாமி எல்லாம் அதுக்கு மேல நீ பார்க்க முடியாது. நான் உங்களை பாக்குறது சரியா இருக்காது மாமா. நீங்க கண்டிப்பா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவீங்க. அகிலா அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் முதல்ல வீட்டை விட்டு வெளியில வந்தேன். நான் இப்ப வெளியில இருக்கிறதே அகிலா அம்மாவை காப்பாத்துறதுக்காக தான். இந்த விஷயங்களை நான் இப்ப உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். நீங்க என்ன எவ்வளவு தேடி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க என்ன தேடி வர மாதிரி இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் நானே உங்களை தேடி வர மாமா. அது வரைக்கும் என்ன மன்னிச்சிருங்க மாமா. பார்வதி, பார்வதி, நீ பக்கத்தில் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் நீ எப்படி இருக்கியோ உனக்கு ஏதா ஆயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்த. அதே மாதிரிதான் நீயும் இருப்ப எனக்கு தெரியும். எந்த பிரச்சனைக்காக நீ வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கியோ அது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சரி பண்ணிருக்கலாமே. ஏன் தனியா போய் இவ்வளவு கஷ்டப்படுற? தாங்கிக்கவே முடியாது பாரு. சொல்லு அருண், மரகதலிங்கத்தை கோவில் ஒப்படைச்சிட்டியா? அது ப்ரோ, அது வந்து ப்ரோ, அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அண்ணிய கண்டுபிடிச்சியா? நீ முதல்ல சொல்லு அருண், லிங்கம் கோயில் தானே இருக்கு. அம்மா நம்மளை நம்பி கொடுத்த வேலையை நல்லபடியா முடிச்சிட்டோன்னு உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டல. அந்த லிங்கத்தை வச்சு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்கல்ல ப்ரோ? என்ன மன்னிச்சிரு ப்ரோ, நம்ம மரகத லிங்கம் கை விட்டு போயிடுச்சு ப்ரோ. என்ன அருண் சொல்ற? அநியாயமா அதை தொலைச்சிட்டு இப்ப வெறுங்கையோட நிக்கிறேன் ப்ரோ. என்னடா டே, ஏதோ பொம்மையை தொலைச்சிட்டு வந்த ஒன்றரை வயசு குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டானுங்க ப்ரோ. மருதலிங்கத்தை வாங்கிட்டு போக வந்தவனுங்க ஒரிஜினல் சிவாச்சாரியார் இல்ல ப்ரோ, போலி சிவாச்சாரியார் ப்ரோ.
போலி சிவாச்சாரியரா? நீ அண்ணி தேடி போனதுக்கு அப்புறம் அவன் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சான் ப்ரோ. அது தெரியாதுன்னா நான் ஒரு முட்டாள் ப்ரோ. அவனை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன் ப்ரோ. அவனுக்கு அங்க வச்சு என்னை ஏமாத்திட்டு மருகத லிங்கத்தை கடத்திட்டு போயிட்டானுங்க ப்ரோ.